ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க உங்க எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம சிவிலைசேஷன் பத்தி பார்க்க போறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க ஹிஸ்ட்ரியோடைய லெசன் தான் சிவிலைசேஷன் இது நிறைய டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஹிஸ்ட்ரியில் கூட கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் இனிஷியலி பீப்புள் இன் குரூப்ஸ்

செகண்ட் எஜிப்தியன் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிசிஇ தேர்ட் சைனீஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பிசிஇ ஃபோர்த் இண்டஸ் வேலி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசிஇ ஸோ ஆல் தி சிவிலைசேஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லே இன் ரிவர்ஸ் மோஸ்ட் காமன் அலாங் தியர் பேங்க்ஸ் ஸோ மோஸ்ட்டாக இந்த எல்லா சிவிலைசேஷன்ஸும் ரிவர்ஸ் இருக்க பக்கமாக தான் அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாய் ஜெட் பீப்பிள் செட்டில் நியர் ரிவர் ஏன் மக்கள்லாம் சிவிலைசேஷன் அப்போது ரிவர்ஸ் கிட்டே செட்டில் ஆனாங்க ஃபர்ஸ்ட் த சாயில் இஸ் ஃபர்டைல் அங்கே இருக்க மண் ரொம்பவே வளமான மண்ணாக இருந்துச்சு ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங் லைஃப் ஸ்டாக் அண்ட் இரிகேஷன் அங்கே இருக்க மக்கள் குளிக்கிறதுக்கும் இல்லை அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழறதுக்கும் விவசாயம் பண்ணால் அதுக்கு நீர் பாய்ச்சத்துக்கும் மண் தண்ணி இதெல்லாம் ரொம்பவே சத்தாக வளமாகவும் இருந்துச்சு ஈஸி மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் இஸ் பாசிபிள் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் இல்லை இங்கே இருக்க பொருட்களில் இன்னொரு இடத்துக்கு சேர்க்கறதுக்கும் ரொம்பவே ஈஸியான வழியாக இருந்துச்சு டிஸ்கவரி ஆஃப் த லாஸ்ட் சிட்டி ஹரப்பா த ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பா வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் பை த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்டர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் சார்லஸ் மேஷன் இன் புக் ஃபர்ஸ்ட் ரூயின்ஸ் அப்படின்னா இடிபாடுகள் ஸோ ஹரப்பா ஃபர்ஸ்ட் யாரால் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய சோல்ஜர் தான் வென் visited the நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ரோவின்ஸ் which இஸ் now in பாகிஸ்தான் ஹீ கேம் across சம் mysterious brick மவுண்ட்ஸ் ஸோ இப்போ கரண்ட்டாக பாகிஸ்தான்ல இருக்க நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ரோவின்ஸை அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் விசிட் visit மிஸ்ட்ரியஸான Brick மவுண்ட்ஸ் அதாவது செங்கலால் செய்யப்பட்ட சில மர்மமான மேடுகள் எல்லாம் கடந்து வராரு He wrote that he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. அவர் பார்த்ததெல்லாம் ஒரு புக்கில் எழுதுறாரு அதில் என்ன எழுதியிருக்காருன்னா ரூயிண்ட் brick castle, அதாவது இடிபாடுகள் கொண்ட செங்கல் தங்குமிடத்தை அவர் பார்க்குறாரு அது ஒரு இடிஞ்ச பெரிய செவரு போலையும் டவர்ஸ் அதாவது பெரிய மலை மாதிரி இருக்க ஒரு பில்டிங் போலையும் அவருக்கு காணப்படுது திஸ் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரவுண்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹரப்பா ஸோ ஃபர்ஸ்ட் ஹரப்பா சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் ஆதாரம் இது தான் இன் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வென் இன்ஜினியர்ஸ் லைட் அ ரயில்வே லைன் கனெக்டிங் லாகூர் டு கடாச்சி தே டிஸ்கவர்ட் மோர் பேர்ன்ட் பிரிக்ஸ் லேயிங் த ரோட் 1856ல engineers rail line லாகர் டு கராச்சக்கு கனெக்ட் பண்ணும்போது அங்க நிறைய எருஞ்சு போன செங்கல்லாம் இருக்கிறது அவங்க கண்டு ஆனா இந்த பிரிக்ஸ்லாம் எதுக்கான significanceனு புரிஞ்சுக்காம அவங்க அதெல்லாம் rail ரோடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க In 1920s, archaeologists began to excavate the cities of Harappa and mohenjo ஸோ டெக்னாலஜிஸும் வளர வளர ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பித்தாங்க எக்ஸ்கவேட்னா அகழ்வாராய்ச்சி ஸோ ஹரப்பாவையும் மகஞ்சதாராவையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க தே அன் ஆர்த் தி ரிமைண்ட்ஸ் ஆஃப் தீஸ் லாங் ஃபர்கட்டன் சிட்டிஸ் ஸோ அந்த சிட்டிஸில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் எல்லாத்தையும் வெளிப்பாட்டுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தி டிராக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது

சில சில வித்தியாசங்கள் ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாராக்கும் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு திஸ் மேட் த ரிசர்ச்சர்ஸ் கன்க்ளூட் தட் ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ ரிசர்ச்சர்ஸ்லாம் இதை ஹரப்பா தான் விட ஓல்டர் அதாவது பழமை வாய்ந்தது அப்படின்னு முடிவுக்கு வராங்க நெக்ஸ்ட் ஒன் டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டர் சிவிலைசேஷன் ஸோ இண்டர் சிவிலைசேஷனோட ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் சவுத் தான் இருந்துச்சு இதுடைய பீரியடு பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க டைம் பீரியட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசிஇ இது எப்படி கணிச்சாங்கன்னா யூசிங் த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் சிட்டிஸ் இது மொத்தம் ஆறு பிக் சிட்டிஸை கொண்டது வில்லேஜஸ் மோர் தென் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த இண்டர் சிவிலைசேஷன் ஹரப்பன் சிவிலைசேஷனை அர்பன் சிவிலைசேஷனும் சொல்கிறாங்க ஹரப்பன் சிவிலைசேஷன் செட் டு பி அர்பன் பிகாஸ் ஆஃப் வெல் கன்சீவ்ட் டவுன் பிளானிங் ப்ரியாரிட்டி ஆஃப் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் standardized வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் solid அக்ரிகல்ச்சரல் அண்ட் artisanal பேஸ் ஸோ வெல் கன்சேவ்டு டவுன் பிளானிங் அப்படின்னா ரொம்பவே சிந்திக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பில் தான் இவங்க நகரம் எல்லாம் இருந்துச்சு ரொம்பவே சுத்தமாகவும் மக்களுக்கு சுகாதாரமாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஸோ இவங்களோட பில்டிங்ஸ் எல்லாமே ஹைட்ஸ் வெயிட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணப்பட்டு இருந்துச்சு ஆர்டிசேனல் அப்படின்னா கைவினைஞர்கள் அப்படி பிளான் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் மெயின்டைன்ட் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் த கிரேட் பாத் அப்படின்னா குளிக்கிற இடம் கிரானரி அசம்பிளி ஹால் ட்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்பவே வெல் மெயின்டைண்டாக கட்டியிருந்தாங்க ஸோ இந்த மொஹஞ்சதாரோ குரூப்புக்கு ஒரு லீடர் தலைவர் ஸோ அப்படி இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க எப்படின்னா அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு போது ஒரு பில்டிங்கில் ஒரு சிலை இருக்குது அந்த ஸ்கல்ப்சர் எப்படி இருக்குது அப்படின்னு ஹெட் ஹெட்பேண்டோட கையில் ரைட் அப்பர் ஆமில் ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதை வச்சு இவர் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு தலைவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படி வெல் இன்டெலிஜென்ஸாக இந்த ஹரப்பன்ஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசிஇ த ஹரப்பன் கல்ச்சர் ஹேட் ஸ்டார்ட் டிக்ளைனிங் ஹரப்பன் கல்ச்சர் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சுது இட் அசியூம் தட் த சிவிலைசேஷன் மெட் வித் ரிப்பீட்டட் ஃபிளட்ஸ் எக்காலஜிக்கல் சேஞ்சஸ் இன்வேஷன்ஸ் டிஃபாரஸ்டேஷன் நேச்சுரல் கலாமட்டி அதாவது மறுபடியும் மறுபடியும் வெள்ளம் வர்றது எக்காலஜிக்கல் சேஞ்சஸ் கிளைமேட் சேஞ்சஸ் இன்வேஷன்ஸ் அப்படின்னா படையெடுத்தல் Deforestation. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட இனமே அழிய ஆரம்பிச்சுது ஸோ எஸ் இதோட இந்த Civilization ஒரு டாபிக் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்து சந்திக்கிறேன் you. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க சரௌண்டிங்ஸ்க்கு வீடியோ பிடிக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க